அதிமுகவுடைய முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிற எடப்பாடி அவர்களை சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்ன பிறகு அவர்களை எங்கள் அணியில் சேர்ப்பது கூட எப்படி சாத்தியம் அப்படின்னு ரவி கேட்கல, முருகன் கேட்கல. சசிகலாவையோ அவருடைய குடும்பத்தையோ சேர்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை, 100% இல்லைன்னு சபதம் போடுற அளவுக்கு இருக்கிற அந்த எடப்பாடிக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னா எந்த ஒரு சாதாரண நபரும் நினைப்பான். ஓபிஎஸ்க்கு ஏதோ ஒரு வருத்தம் இருக்குன்னா வருத்தப்பட்டுட்டு அங்கே இருக்காதிங்க, வாங்க உங்களை ஆளாக்கிய சசிகலா கிட்ட வாங்கன்ற மாதிரி தான் சொல்ல வந்தால் நான் வரவேற்பேங்கிறாரு, தப்பு இல்லையா? இன்னைக்கு பிளந்துட்டாங்க, நாளைக்கு அதிமுக அழிஞ்சிரும் நான் சொல்லலாம். அதிமுக இன்னும் அந்த அளவுக்கு பலவீனப்பட்டு போகல, தங்களுடைய நீண்டகால திட்டம் அது. காங்கிரஸுக்கும் அந்த எண்ணம் தான், திராவிட இயக்கங்களை ஒழிக்கிறதா தேசிய கட்சிகளுக்கு ஒரே நோக்கமா இருக்க முடியும். பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் பத்திரிகையாளர் எஸ்பி லட்சுமணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். ஆரம்பத்திலிருந்து அமமுக அதிமுக இணைந்து செயல்படும், அதற்கான கூட்டணிக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகிறது, இரண்டும் இணையும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, இன்னமும் அந்த கருத்தில் உறுதியாக இருக்கிறீங்களா? நான் உறுதியாக இருக்கணும் இல்லையாங்கிறது இல்லை, அந்தந்த நேரத்தில் நம்ம கிடைக்கிற தகவலை சொல்கிறோம். அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி பல்வேறு துணை சம்பவங்கள் நடந்துட்டு போச்சு. இந்த நிமிடம் வரை அப்படியான சாத்தியம் இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அது எந்த அளவுக்கு வேகமாக இருக்குது, எவ்வளோ தூரம் அது சீக்கிரம் நடக்கும் அப்படிலாம் நம்ம அதை கணிக்கிறதுக்கு நாம் அதில் சம்மந்தப்படலை. ஆனால் நான் சொன்ன தாத்பரியம் என்ன, அமித்ஷா சொன்னது நிஜம், அதன் பிறகு அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, நம்ம திமுகவை எதிர்க்கணும்னா பலமாக இருக்கணும்னு சொல்லி தான் அவர் இணைஞ்சு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதன் பிறகு என்ன காரியங்கள் நடந்துச்சு இதெல்லாம் இப்போது வெளிப்படையாக சம்மந்தப்பட்டவர்கள் அறிவிக்காத வரைக்கும் அது யூகமாக தான் இருக்கும். அந்த யூகத்தில் நான் இப்போதும் உறுதியாக தான் இருக்கிறேன். ஆனால் நாள் ஒன்று இருக்குது, எவ்வளோ நாள் வரைக்கும் அதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றப்போது தான் இப்போ அந்த வாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டு வருதோன்னு சொல்கிற காலம் தொடங்கியிருக்கு. அப்போ பிஜேபி பிளான் பி வச்சுருக்குதா? எந்த பிளான் பி? திமுக அதிமுக என்கிற இயக்கங்களை முழுமையாக அழிக்கிறது தான் அவங்களுடைய பிளான் ஏவே. அதுதான் அந்த ஏவை செயல்படுத்துறதுன்னா பிளான் பி ஒன்று வச்சுக்கிட்டு தான் சிலதை செய்வாங்க. திமுக என்கிற சித்தாந்த எதிரியை வீழ்த்தணும்னு தான் ஒன்றாக்க முயற்சிக்கிறாங்கன்னு ஒரு பார்வை பார்த்தேன். அதுலேயும் ஒரு லாஜிக் இருக்குது, லாஜிக்கல் ஸ்கூப் தான் அது. ப்ளஸ் அதுக்கு துணையாக சில சம்பவங்கள் நடந்துச்சு. இல்லை இப்போது பிரித்தே அவங்க தேர்தலை சந்திக்கட்டும் அப்படின்னா முதல் விளைவு என்னென்னா, இப்போதைக்கு இருக்கிறத வச்சு பார்த்தா ஒரு வலுவான கூட்டணியோடு இருக்கிற திமுக ஆட்சிக்கு வந்துடுமோ அப்படின்னு ஒரு பொது பார்வை எல்லோரும் பார்ப்பாங்க. நிஜம் என்னன்னு காலம் சொல்லப்போகுது, மக்கள் தீர்மானிக்க போகிறாங்க, யார் வேணாலும் ஆட்சிக்கு வரலாம். ஒரு பொது பார்வைன்னு பார்த்தா அப்போ திமுக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு. அப்போ திமுக ஜெயிப்பதை பிஜேபியே விரும்புதா மறைமுகமாக அப்படின்னு ஒன்று இருக்குது. அதிமுக அமமுக இணைப்பு நடக்கலைன்னா நம்ம ஜெயிக்கிறது கஷ்டம்னு ரெண்டு கட்சி தொண்டர்களும் நினைக்கிறாங்க. அது நிஜமான நிஜம், இன்றைக்கி சில பேர் மறுக்கலாம் சில பேர் சுய தேவைகளுக்காக. ஆனாலும் கூட நாம் தனியார் என்ன கூட ஜெயிச்சிடணும்னு ஒரு தன்னம்பிக்கையிலையோ தப்பு கணக்கிலையோ ஒரு அதீத அசட்டு துணிச்சல்லையோ ஏதோ ஒரு வார்த்தையை கூட போட்டுக்கிடலாம். எடப்பாடி உறுதியாக நிற்கிறார். அப்போ எடப்பாடியுடைய நோக்கம் என்ன, நாம் தனியார் என்ன தோப்போன்னு தெரிஞ்சிருந்தவர் நிற்கிறார்னு சொன்னால் அப்போ அதிமுக அழிஞ்சாலும் பரவாயில்ல, ஆட்சிக்கு வராட்டாலும் பரவாயில்ல, திமுக வரட்டும்னு அவர் மறைமுகம் நினைக்கிறாரா அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. அப்போது சசிகலா முதல்ல வெளியில் வரட்டும், அவர் என்ன நினைக்கிறாருன்னு பார்ப்போம்னு சொன்னால், பெங்களூர்லேருந்து வந்துட்டு இருக்கிற போதே வேனில் இருந்துகிட்டே அவர் பேசின பேச்சு, நாம் ஒன்றா இருப்போம் அப்படின்னு பொதுவான ஒரு வார்த்தையை முன்னாடி போட்டார். அது எடப்பாடிக்கா தினகரனுக்கா ஓபிஎஸ்கான்னு தனித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுக தொண்டர்கள், அம்மாவின் தொண்டர்கள் ஒற்றுமையாக இருந்து நம்மளுடைய பொது எதிரியான திமுக வீழ்த்தணும்னு ஒரு பொது வெளியில் போட்டு ஒரு பொதுவான கருத்தை முன் வச்சிட்டார். அப்போது அதிமுகவை சிதைக்கிற நோக்கம் எனக்கு இல்லை, நம்மளுடைய பிரதான எதிரி திமுகவை வெற்றி பெற வைக்கிற நோக்கமும் எனக்கு இல்லைன்னு தெளிவாக சசிகலா அறிவித்த பிறகும் அந்த ஒற்றுமைப்படுத்துகிற விஷயத்தை செய்யாமல் இருந்தாலோ, அதற்கு அனுமதி மறுத்தாலோ, அதை ஏற்க மறுத்தாலோ, திமுக ஆட்சிக்கு வருவதை மறைமுகமாக அவர்கள் ஆதரிக்கிறார்கள் எண்ணம் பொதுமக்களுக்கு இருக்கிற மாதிரி அதிமுக தொண்டர்களுக்கும் இருக்க தான் செய்யும். இந்த இணைப்புக்கு யார் தடையாக இருந்தான்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை வெளிப்படையாகவே எடப்பாடி தயங்குறார் இல்லையா, அவர் தன்னுடைய நிலையை மாற்றிக்கவே இல்லையே. அப்போ எடப்பாடி மோடியினுடைய விருப்பத்திற்கும் எதிராக செயல்படக்கூடிய அளவிற்கு ஆளுமையாக இருக்கிறார். அப்போ மோடி என்ன விரும்புகிறான்னு வெளிப்படையாக நமக்கு தெரியலையே. தெரிஞ்சால் தானே நீங்கள் அவர் விருப்பத்துக்கு எதிராக செய்கிறாரா? அவர் சொன்னதையும் மீறி அவர் வாசல்லையே, அவர் அலுவலகத்தில் வாசல்லையே நின்றுக்கிட்டு இவ்வளோ தைரியமாக பேட்டி கொடுத்தார் அப்படின்னா நம்ம என்ன வேணாலும் பேசலாம். என்ன நடந்ததுன்னு நிஜம் தெரியணும்ல நமக்கு. குருமூர்த்தி தரப்பிலிருந்து இணையணும்னு பேசினாங்க. எல்முருகன் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அமமுக எங்களோடு இணைந்து தான் தேர்தலில் இணைந்து தான் செயல்படுவார்கள், தேர்தலில் போட்டிடுவார்கள்னு பேசினார். இணைந்து தான் அவர் வெளிப்படையாக சொன்னார்னு தெரியல, அதை மறுக்க முடியாதுங்க மாதிரி சொல்ல. அவருக்கும் மேலே இருக்கிற மேலிட பொறுப்பாளர் சி டி ரவி கூட, நாங்கள் இருக்கிற அணியில் அமமுக இடம்பெறுமா என்பதை மேலிடம் முடிவு செய்யும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிக்கிறார். அப்படின்னாலே இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறது ஒரு தொக்கி நிற்கிது. அப்போது
இல்லைங்க, அதிமுகவுடைய முதலமைச்சர் வேட்பாளராக வச்சிருக்கிற எடப்பாடியை அவர்களை சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்ன பிறகு அவர்களை எங்கள் அணியில் சேர்ப்பது கூட எப்படி சாத்தியம் அப்படின்னு ரவி கேட்கலை, முருகன் கேட்கலை. இப்போ இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் சொன்னேன், நான் என்னுடைய கருத்தில் இன்னும் கொஞ்சம் உயிரோட்டமாக வச்சிருக்கிறேன், அதுக்கான காலம் இன்னும் இருக்குன்னு நான் பார்வை பார்க்குறேன். நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் தினகரன் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா, அமமுக தனியாக ஒரு கூட்டணி அமைக்கும், அமமுக தேர்தலில் வெற்றி பெறும், வெற்றி அடைந்ததற்கு பிறகு அதிமுகவை கைப்பற்றுவோம். நான் காலம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன், எந்த நாள் வரைக்கும் காத்திருக்கிறது? ஒரு இணைப்பு முயற்சி நடந்தால், இப்போது நீங்களே கூட உங்களை மாதிரி ஊடகத்தினர் கேட்டது, நாமளே கூட பேசினது, கடந்த ஒரு மாதமாகவே ஒன்றரை மாதமாகவே எடப்பாடியை ஓபிஎஸ்ஐ தினகரன் கடுமையாக திட்டமாட்டுறாரே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். காரணம் என்ன? ஒரு இணைப்பு ஒரு வேளை நடந்துக்கிட்டு இருந்தால் அதுக்கு அந்த விமர்சனங்கள் ஒரு தடையாக இருக்கக்கூடாதுங்கிற இயல்பான மனநிலை, நியாயமான மனநிலை அது தினகரன்ட்டே இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு காலம் வரைக்கும் தான் காத்திருக்கணும். என்றைக்கு இணைப்பாங்க இணைப்பாங்கன்னு எடப்பாடியோ தினகரனோ கதவை பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. ரெண்டு பேரும் வேலையை பார்த்துட்டு தான் போக போகிறாங்க, தேர்தலில் நிற்க தான் போகிறாங்க. அதுக்காக அதுக்கான அடிப்படை வேலைகளை ஒரு கட்சி செய்யக்கூடாதுன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. வேட்பாளர் தேர்வு அது இதுன்னு அவங்களும் நடத்திக்கிட்டு தான் இருக்க போகிறாங்க. அதைத்தான் தினகரன் சொல்லியிருப்பார், நாங்கள் தனியாக அனுப்போம் அதிமுகவை மீட்போம்னு சொன்னது. அப்படி தனியாக போட்டிட்டு அதிமுகவுக்கு ஒரு பாடம் கற்பித்து அல்லது அதிமுகவுடைய அதிக இடங்களில் வெற்றி பெற்று அல்லது அவர்கள் பெறுகிற தோல்விக்கு தாங்கள் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்து அப்படின்னு பல விஷயங்கள் நான் ஒரு பத்திரிகையாளராக பார்க்குறேன். இல்லை, அவர்களுக்கு கிடைக்காத வெற்றியை அமமுக பெற்று காட்டினா கூட அதிமுக தொண்டர்களுடைய நம்பிக்கையும் சேர்த்து பெறலாம் அப்படிங்கிற எண்ணமும் கூட தினகரனுக்கு இருக்கலாம். அந்த அடிப்படையில் தான் அவர் சொல்கிறார், நாங்கள் தனியாக போட்டியிடுவோம். அப்படி தினகரன் தனித்து போட்டியிடும் பட்சத்தில் சசிகலாவினுடைய ஆதரவு யாருக்கு இருக்கும்? மிக நிச்சயமாக அவர் அமமுகவை தான் ஆதரிப்பார், ஆதரிச்சாக வேண்டிய நிலைமைக்கு தான் அவர். ஏன்னா நாமெல்லாம் ஒன்றா இருப்போம்னு சொன்ன குரலுக்கு ஒரு துளி கூட மதிக்காமல் செவிசாய்க்காமல் சசிகலாவையோ அவருடைய குடும்பத்தையோ சேர்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை, 100% இல்லைன்னு சபதம் போடுற அளவுக்கு இருக்கிற அந்த எடப்பாடிக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு தான் எந்த ஒரு சாதாரண நபரும் நினைப்பான். அப்போ அரசியலில் கரை கண்ட சசிகலா என்ன நிலைப்பாடு எடுப்பார்? அவருக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு தான் நினைப்பார். அது நிச்சயமாக அதிமுகவுக்கு எதிராகவோ இரட்டை இலைக்கு எதிராகவோன்ற நிலைப்பாடு கிடையாது. ஏன்னா அப்படி ஒரு பிம்பத்தை கொண்டாந்து வைப்பாங்க, தினகரன் காய் வெட்டி கட்டிக்கிட்டு சன்னியாசம் போயிடணுமா? சொல்லுங்கள் சார், நீங்கள் இணைப்பு முயற்சிக்கும் ஒத்துக்க மாட்டீங்க, அவங்க தனியாக நின்னாலும் அது யாரை பாதிக்கணும்? அப்படி பார்த்தா அதை நீங்கள் ஒரு குற்றமாக கருதினால் முதல் குற்றவாளி எடப்பாடி ஓபிஎஸ் தான். இந்த ஆட்சிக்கு தலைமை வகிக்கிற வெளிப்படையாக சபதம் போடுகிற எடப்பாடி, சசிகலாவை சேர்க்க மாட்டோம் தினகரனை சேர்க்க மாட்டேன்னு சொல்கிற எடப்பாடி தான் திமுக ஆட்சிக்கு வர சூழலை ஏற்படுத்துகிறாரோன்னா அப்போ அவர் தான் முதல் குற்றவாளி. நீங்கள் தினகரனை குற்றம் சொல்ல முடியாது, சசிகலாவை குற்றம் சொல்ல முடியாது. அவர் வெளிப்படையாகவே நம்மளாம் ஒன்றா இருப்போம்னு சொல்லிட்டாரு, சொன்ன பிறகு கண்டுக்காமல் இருந்தவங்க தான் முதல் குற்றவாளி. இப்போ சசிகலா வெளிவந்து ஏறக்குறைய 10 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு, அவரை பல்வேறு தரப்பினர் வந்து சந்திப்பாங்க, அவருக்கான ஆதரவு வட்டம் பெருசாகும் இன்னும் பல தரப்பட்ட கருத்துக்கள் வந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் இதுவரை பத்திரிகையாளர்களை கூட சந்திக்காமல் இருக்கிறாரு அப்படிங்கிற, இல்லை பல தரப்பேட்டு பேர் சந்திப்பாங்க, அப்போல்லாம் ஊடகங்கள் எழுதுனது தான், அமமுகவில் இருந்தோ சசிகலா தரப்பிலிருந்தோ இத்தனை பேர் சந்திக்க போகிறாங்கன்னு சொல்லலை. நம்மளுடைய எதிர்பார்ப்பை சில பத்திரிகையாளர்கள் சொல்லியிருக்கலாம், ஈவன் நான் ஒரு நாள் கூட அந்த வார்த்தை சொல்ல மாட்டேன், ஏன்னா சில சந்திப்புகளில் எனக்கு நம்பிக்கை இல்லை. 10 மந்திரி வந்து சந்திச்சா கூட ஒரு சலசலப்புன்னு தான் நான் சொல்லுவேன், தவிர ஒட்டுமொத்த அண்ணாதிமுக சசிகலாட்ட போயிடுச்சுன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா விஷயம் அது மட்டும் இல்லை, எல்லாமே நடக்கணும். இன்னொரு பிளவுக்கு சசிகலா வழி தேட மாட்டார், அதற்கு துணை போக மாட்டார். புரியுதுங்களா? அது அதிமுக ஒற்றுமைப்படுத்துறதுக்கு தான் சசிகலாவுடைய எஃபர்ட்ஸ் இருக்குமே தவிர, அது தனியாக ஒரு 10 பேரை பிரித்து எடுத்து நம்ம எதாவது பண்ணலாம் அப்படின்றது இருக்காது. ஆனால் அப்படி ஒரு சூழல் அமைந்தால் அந்த சூழலை பயன்படுத்துகிற இடத்த சசிகலா இருப்பார். அந்த பயன்பாட்டில் தான் ஓபிஎஸ் பரதனாக வந்தால் ஏற்றுக்கொள்வோம்னு தினகரன் சொன்னார். ஏன்னா அதில் ஆச்சரியம் இல்லையே, ஏன்னா மோடி அரசு நிகழ்ச்சிக்காக வந்திருந்தார் இல்லையா, வந்துட்டு அந்த மேடையிலேயே எடப்பாடியுடைய கையையும் ஓபிஎஸ் கையையும் பிடிச்சி தூக்கி காட்டுறார், ஒற்றுமையை வலியுறுத்துறார். அப்போ சசிகலாவை தனிமைப்படுத்திட்டாங்கன்னு எல்லாரும் எழுதுனாங்க, லாஜிக் இருக்குது அந்த விமர்சனத்துலேயும் லாஜிக் இருக்குது, நான் மறுக்கலை. அந்த பிரதமர் சென்னையில் வந்து இறங்கிய அதே நாளில் தினத்தந்தியில் என்ன விளம்பரம் வந்துச்சு, இன்னொரு புது பட்டம் ஓபிஎஸ்க்கு, மும்முடி சோழன் புது வார்த்தை. அவர் அடங்கலையே, அவர் தன்னுடைய உள்ள கடக்கையை சொல்லிக்கிட்டே தானே இருக்கிறார். அப்போ ஓபிஎஸ் மனசில் என்ன இருக்குது? அவர் ஏதோ சங்கடத்தில் இருக்கிறாருங்கிற வார்த்தையை தினகரன் பயன்படுத்தியிருக்கிறார். நாமளே அப்படி தானே பார்க்குறோம், நாமளே அப்படி தானே பேசுகிறோம். அப்போ ஓபிஎஸ்க்கு ஏதோ ஒரு வருத்தம் இருக்குன்னா வருத்தப்பட்டுட்டு அங்கே இருக்காதிங்க, வாங்க உங்களை ஆளாக்கிய சசிகலா கிட்ட வாங்கன்ற மாதிரி தான் சொல்ல வந்தால் நான் வரவேற்பேங்கிறாரு, தப்பு இல்லையே. நாங்கள் தான் அதிமுக, எங்களை எப்படி நீங்கள் நீக்கலாம்னு பேசிக்கிட்டு இருந்த டிடிவி தினகரன், எங்களுக்கு ஆதரவு தர்றவங்கெல்லாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுற நிலைமைக்கு வந்து அதிமுகவை மீட்போம்னு தினகரன் சொல்றது அர்த்தமே அதுதாங்க, நிஜத்தை புரிஞ்சுக்கங்கன்னு சொல்லி புரிய வைக்கிறது ஒன்று. ஜனநாயக ரீதியில் 100 அடியாட்களை கூட்டிகிட்டு தலைமை கழகத்துக்கு கேட்டை உடைச்சி உள்ளே போகிறது இல்லை அதிமுகவை மீட்கிறது, ஜனநாயக ஆயுதம் தான் அமமுகனு வார்த்தையை சொல்லிகிட்டே இருப்பார் அவர். நான் அவருக்காக சொல்லலை, நிஜம் அதுதான், அப்படி தான் பிரக்யலட்சம், உங்களை விட பெரிய ஆள்னு நிரூபிச்சுட்டு தான் அந்த தொண்டர்களை இயல்பாகவே வர வைக்கிறது ஒன்று.
இன்னமும் புரியாமல் இருக்காதீங்கன்னு எடுத்து சொல்கிறது ஒன்று. இப்போது எடப்பாடி அழைப்பு எடுக்கலையா, தினகரனை தவிர மீதெல்லாம் வாங்க, நீங்கள் இருக்க வேண்டிய இடம் அதிமுக தானே, அப்போ இறைஞ்சி கூப்பிட்டாரா எடப்பாடி? சொல்லுங்கள், வெளிப்படையாகவே அறிக்கை வந்தது, நீங்கள் இருக்க வேண்டிய இடம் அதுவல்ல, நீங்கள் இங்கே வந்துருங்கன்னு. எத்தனை பேர் மந்திரிங்க, எத்தனை பேர் கூப்பிட்டாங்க? அவங்க கெஞ்சினாங்கன்னு எடுத்துக்கிறதா? இல்லை, அவங்க அவங்க பார்வையில் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க, தினகரன் ஒரு கோரிக்கை வைக்கிறார். இது கோரிக்கை கூட இல்லையே, வந்தால் வரவேற்பேன்னு தான் சொல்கிறார். கேள்வி கேட்குறாங்க, ஓபிஎஸ் வந்தால் ஏற்றுக்குவீங்களா? சசிகலா ஆதரிச்சா நான் வரவேற்பேங்கிறாரு, அவ்வளோதான். இது எங்கே வெளிப்படையான வரவேற்பு எங்கே இருக்குது, அழைப்பு எங்கே இருக்குன்னு கேட்குறேன். ஒருங்கிணையாமல் இருக்கக்கூடிய இந்த அதிமுக தேர்தல் களத்தில் என்ன மாதிரியான நிரல்களையோ அல்லது வெற்றி வாய்ப்புகளையோ என்ன மாதிரியாக அது அவர்களுடைய பயணம் இருக்கும்னு நினைக்கிறேன்? இல்லை, இப்போ தெரிஞ்சோ தெரியாமலோ இரண்டு கட்சி தொண்டர்கள் மத்தியில் அந்த எதிர்பார்ப்பு வந்துடுச்சு, நம்ம இணைஞ்சால் நம்ம தோக்கடிச்சிடலாம் அதிமுகவை, இணையிலைன்னா கஷ்டம் அப்படின்னு. ஸோ இணைப்பு நடக்காமலே போயிட்டால் அந்த ஒரு தொய்வான மனநிலை ரெண்டு கட்சி தொண்டர்கள்ட்டே இருக்கும். அதை மாத்திர ஆளுமே ரெண்டு கட்சி தலைவர்கள்ட்ட இருந்தால் அவங்க அந்த அந்த தொய்வை சரி பண்ணி உற்சாகமாக வேலை செய்ய வைப்பாங்க. தேர்தல் முடிவு என்னங்கிறது மக்கள் தீர்மானிப்பாக, காலம் பதில் சொல்லும். ஆனால் அந்த தலைவனுக்கு இருக்கிற ஆற்றலை வச்சு தான் அந்த தொய்வை சரி பண்ணி, இல்லை நாம் இந்த நிலைப்பாட்டை எடுத்துக்கிறோம் சூழல் காரணமாக, நம்ம இதுலேயும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு கூட எடுத்துகிட்டு போகிறது அந்த தலைவர்கள் கையில் இருக்குது. ஆனால் ரெண்டு பேருடைய நோக்கம் திமுக எப்படியா ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றது வெளிப்படையான நோக்கமாக இருக்காது. திமுக ஜெயிச்சுட்டு அதுக்கு காரணம் இருக்க முடியாது. அப்போது தொண்டர்கள் என்ன பார்ப்பாங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு? அப்போ யார் இதை முதல்ல தொடங்கினது, வாங்க சேருவோன்னு சொன்ன பிறகும் போக மறுத்தது யார் அப்படின்லாம் பேச ஆரம்பித்தாங்கன்னா தொண்டர்கள் நிர்வாகிகள் ஒரு முடிவு எடுப்பாங்களா? அதைத்தான் தினகரன் இப்போ சொல்கிறார். ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்துட்டா அப்படின்றதெல்லாம் சொல்கிறது காரணம் இந்த சினாரியோலாம் மனசில் வச்சு தான். காலத்தாத்து எல்லாத்தையும் யூகத்துக்கே பதில் சொல்லிட்டு போக முடியாது நம்ம. கம்மிங் பேக் டு யுவர் ஃபஸ்ட் ஆன்சர் சார், பிஜேபியினுடைய நோக்கம் என்பது திமுக அதிமுக இரண்டு திராவிட கட்சிகளை அழிப்பதுன்னு நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் வைத்து ஒரு பத்திரிகையாளராக அதிமுகவை முழுவதுமாக கபலீகரம் செய்து சிதைத்து விட்டது பிஜேபி அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை ஏற்றுக்கிறீங்களா? அவ்வளவு சுலபமாக அதிமுக அழிச்சிட முடியாது. ஆனால் அழிவுக்கான முதல் பாதை தான் பிளவுங்கிறது. அந்த பிளவு நீடிச்சுக்கிட்டே போய், பிளவுங்கிறது சூழல் தீர்மானிக்கிறது, சில பிரச்சனைகள், தனி மனித ஈகோ, தனி மனித தேவைகள், இயக்கம், எதிர்பார்ப்பு தான் பிளவுக்கு காரணம். அந்த பிளவு பிளவாகவே இருந்துட்டால் அந்த இயக்கம் பலவீனப்பட தான் செய்யும். ஆனால் அந்த பிளவு ஏற்படாமல், பிளவு ஏற்பட்ட ஒரு இயக்கம் மீண்டும் இணைய விடாமல் பார்த்துக்கிட்டு அந்த பிளவை மேலும் அதிகப்படுத்துறது ஒரு கட்சி மறைமுகமாக செஞ்சால் அவங்களுடைய உண்மையான நோக்கம் அதுதானோ அப்படின்னு தான் நான் பார்க்க முடியுது. இப்போ இன்றைக்கி பிளந்துட்டாங்க, நாளைக்கு அதிமுக அழிஞ்சிடும் நான் சொல்ல, அதிமுக இன்னும் அந்தளவுக்கு பலவீனப்பட்டு போகலை. ஆனால் தங்களுடைய நீண்டகால திட்டம் அது. காங்கிரஸுக்கும் அந்த எண்ணம் தான், திராவிட இயக்கங்களை ஒழிக்கிறதா தேசிய கட்சிகளுக்கு ஒரே நோக்கமாக இருக்க முடியும். அதை சில பேர் சில நேரங்களில் வெளிப்படையாக சொல்கிறாங்க, சில பேர் திரைக்கு பின்னால் வேலை பார்த்துட்ருக்குறாங்க. அப்போது இந்த இணைப்பை சாத்தியப்படுத்துகிற வாய்ப்பு பிஜேபிக்கு இருந்தும் அவர்கள் அதை செய்ய மறுத்தால், நல்லெண்ணத்தின் அடிப்படையிலேயோ, நீங்கள் கூட்டணி வச்சிருக்கிற கட்சி நல்லா இருக்கணுங்கிற இடத்துலையோ செய்ய மறுத்தாலோ தயங்கினாலோ, அப்போ உள்ளூரை உங்களுடைய வேறொரு ஆசையை நீங்கள் அமல்படுத்துறீங்கன்னு தானே எல்லாரும் பார்ப்போம். அரசியல், இந்த அரசியலை புரிஞ்சுக்கிறதுக்கு எதுக்கு சார் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கணும்? சாதாரணமாக அரசியல் பார்க்குற எல்லாருக்குமே இது புரியுமே, பிஜேபியுடைய உள்நோக்கம் என்ன அப்படின்னு. அந்த அழிவு முயற்சிக்கு எடப்பாடி துணை போகிறாரா, ஓபிஎஸ் துணை போகிறார்களா அப்படின்னு தான் எல்லாரும் பார்ப்பாங்க. வெளிப்படையாக ஒரு சில விமர்சனங்கள் என்ன வைக்கிறாங்கன்னா, அதிமுக தரப்பிலிருந்து இந்த தேர்தல் இதை ஒட்டி பல நபர்கள் அங்கிருந்து அதிருப்தியாளர்களாக வரக்கூடியவர்கள், அது கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணதாக இருக்கலாம், மித்த எல்லா வேலைகளிலிருந்தும் அதிருப்தியாளர்கள் அனைவரும் அணி சேருவது அமமுகவில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு. ஏன்னா அதிமுக தொண்டன்னு சொல்லிக்கிற வார்த்தை அவ்வளோ சுலபத்தில் திமுகவுக்கு போக மாட்டான். ஏன்னா அவங்களுடைய உணர்வுலேயே அது கலந்திருக்கும், திமுக எதிர்ப்பு, கலைஞர் எதிர்ப்பு அப்படிங்கிற ரெண்டு வரி தான் அவங்க தாரக மந்திரமே. அப்படி போக மாட்டாங்க. என்ன சூழல் இப்போ அதுக்கான வாய்ப்பு? இப்போ நான் சசிகலா வந்துட்டாங்களே, யாருமே வரவேற்க போகலையே சார், பத்து நாள் ஆயிடுச்சு யாருமே போய் சந்திக்கல, நான் இப்போ சார் அதில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனால் சலசலப்புங்கிறது எங்கே தொடங்கும்னு நான் சொல்கிறேன். ஒன்று, இந்த ஆட்சி முடிவுக்கு வரணும், நிர்வாக ரீதியாக முடிவுக்கு வரணும். நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா அன்றைக்கி அந்த 10 மணிக்கு அறிவிக்கிறாங்கன்னா 10:01 இந்த ஆட்சி கிடையாது, நிர்வாக முடிவு, கொள்கை முடிவு எடுக்க முடியாது. அப்போது அரசினுடைய தேவைக்காக, அரசினுடைய தயவுக்காக காத்திருந்தவர்கள் சுதந்திரமாக முடிவு எடுப்பாங்கன்னு நான் ஒன்று சொல்லுவேன். ரெண்டாவது, வேட்புமனு தாக்கல், விருப்ப மனு கொடுக்குறாங்க. ஒரு தொகுதிக்கு 10 பேர் கேட்போம், 1500 பேர் 150 தொகுதியில் கேட்குறாங்க, 150 சீட்டு தான் கொடுக்க முடியும். அந்த மீதி 1350 பேர் ஊர் அறிந்தவர்கள், அந்த தொகுதி அறிந்தவர்கள், தொகுதி மக்கள் அறிந்த நபர்கள் அமைதியாகவே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதில் சில 100 பேர் வரணும்னு நினச்சா சசிகலாவை நோக்கி, தினகரனை நோக்கி தான் வர முடியும். அவருடைய அரசியல் வாழ்க்கை தொடரணுங்கிறதுக்காக, புரிதுங்களா, அது சிதஞ்சிடக்கூடாதுங்கிறக்காக, தொடர்ச்சியாக லைவ்லேயே வச்சுக்கணுங்கிறக்காக சில பேர் சில முடிவு எடுக்கலாம். ரெண்டு, மூணாவது வாய்ப்பு தான் மிக முக்கியமானது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சசிகலாவுக்கு இருக்கிற ஆப்ஷனில் 2 ஆப்ஷன். ஒன்று, நான் மக்களை போய் சந்திப்பேன்னு அவர் சொல்லிட்டார், சந்திக்க தான் போகிறார். என்ன கோஷத்தோட, என்ன வார்த்தைகளோட போகிறாங்கிறது அப்புறம் பார்க்குவோம். 2வது ஆப்ஷன், 4 வருஷமாக கிடப்பில் கிடந்து அந்த வழக்கை துரிதப்படுத்துவார்னு சொன்னேன். எதிர்பார்த்த மாதிரியே அந்த வழக்கை எடுத்து சீக்கிரம் நடத்துங்கன்னு சொல்கிறாங்க. சிவில் வழக்கில்
நெகட்டிவாக பாசிட்டிவாக உடனே தீர்ப்பு கொடுத்துட மாட்டாங்க. ஆனால் உரிமையியல் நீதிமன்றம், அதுக்கு பேர் உரிமையை யாரும் விட்டு கொடுக்கறாம பாதிச்சான அளவுக்கு இடைக்கால நிவாரணம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது சசிகலாவுக்கு. அந்த இடைக்கால நிவாரணங்கிறது நம்ம ஒரு வார்த்தையில் சொல்லிட்டோம், அதுக்கு அர்த்தம் எத்தனை வேணாலும் இருக்கலாம். பொதுச் செயலராக நீங்கள் நீடிங்க, பெரிய முடிவு எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லலாம், ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன். இல்லை, ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போடுற அதிகாரம் ரெண்டு பேருக்கு இருக்கா, உங்களுக்கும் இருக்குது, மூணாவது கையெழுத்தா நீங்கள் போடுங்க. இல்லை, அதிமுக தலைமை காலத்து நீங்கள் டெய்லி போகலாம், கணக்கு வழக்கில் ஒரு நாள் பாருங்கன்னு சொன்னது, தினசரி கூட பாடுங்கன்னு சொல்லலாம். என்ன வேணாலும் அந்த இடைக்கால நிவாரணம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி அதில் எது நடந்தாலும் அதிமுகவுக்கு மிக நிச்சயமாக சலசலப்பு எழும். என்னென்னா, அப்போ சசிகலாவும் ஒரு சக்தியாக அதிகாரமுள்ள ஒரு நபராக வருகிற போது அவரை நோக்கி இயல்பாகவே வருவாங்கள்ல, இதைத்தான் நான் சொல்லிட்டுருக்கேன் சலசலப்புன்னு சொன்னேன். ஓகே, 24ஆம் தேதி எல்லா தரப்பிலிருந்தும் பெருசாக பேசுகிறாங்க, ஜெயலலிதாவினுடைய பிறந்த நாள். உங்களுக்கு தெரிஞ்சு பேக்கெண்டில் ஏதாவது நடந்துட்டுருக்கா? எனக்கு தெரிஞ்சு இல்லை, அங்கே வேலைகள் துரிதமாக நடக்குது. மூடி வச்சது எதுக்கோ, அது அருங்காட்சியகம் பண்ணி தான் நடந்துகிட்ருக்கு, சமாதி திறக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் நிதிநிலை நாயகர்னு விளம்பரம் கொடுக்குற அளவுக்கு 10 ஆண்டுகள் பட்ஜெட் தாக்கல் செஞ்ச ஒரே நிதியமைச்சர்னு சொல்கிற பன்னீர்செல்வம் இந்த ஆட்சியின் கடைசி பட்ஜெட்டை தாக்கல் பண்ண போகிறார். ஸோ நிச்சயமாக அம்மா கிட்ட வச்சு ஆசீர்வாதம் வாங்கலான்னு நினைப்பார். ஸோ சமாதிக்க அவர் போகணும். அடுத்த நாள்லேருந்து விருப்ப மனு தாக்கல் தொடங்குது அதிமுகவில். ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணி அம்மா காலடியில் வச்சுட்டு போய் ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் வாங்கிட்டு தான் போய் பண்ணணும்னு அதிமுக தொண்டை ஒரு ஒருத்தர் நினைப்பான். ஸோ அந்த தேவைக்காவது சமாதியை திறந்தாகணும் கவர்மெண்ட்டு. அது ஒன்று அதிமுக சொத்து அல்ல, அது பொது சொத்து, அரசின் செலவில் கட்டப்பட்ட ஒரு இது, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் கூட்டி வைக்க முடியாது. அப்படி திறக்கப்பட்டால் அன்றைக்கோ அடுத்த நாளோ சசிகலா போவார், போகிற உரிமை அவருக்கு 100% இருக்குது. நீங்களும் போகலாம், நானும் போகலாம், சசிகலாவும் போகலாம். அப்படி அங்கே போய் அவர் என்ன புது சபதம் போடுறார், அந்த காட்சி அரங்கேறுகிற நாளில் வேறு என்னவெல்லாம் கூடுதலாக நம்ம பார்க்க போகிறோம், இதையெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். மிக்க நன்றி சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்தை எங்களோட பகிர்ந்ததற்கு நன்றி.